Hi everyone. In this video, we are going to see application of matrices and determinants. Tamil la paaka porom namba. So idhula exercise 1.1 la ulla problem solve panna porom. So first enna pathina exercise 1.1 la adjoint matrix eppadi kandupidikiradhu abindradhu da ungala question. So adjoint matrix eppadi kandupidikiradhu nu pathina ipo idu paருங்க adjoint matrix oda definition enna pathina cofactor matrix kandupidichi adoda transpose kandupidikiradhu da ungalku adjoint matrix. So ungalku vandu cofactor matrix vandu kandupidikka theriyum. So cofactor matrix endradhu tamil la enna nu pathina inai kaaranigal. Cofactor matrix endradhu tamil la inai kaaranigal, okay ingla. So adjoint matrix endradhu enna na inai kaaranigal kandupidichi adukku transpose kandupidikiradhu da adjoint matrix oda definition. That is transpose of the cofactor matrix of A. If we find the adjoint of the following, so adjoint na enna na serpu ani kandupidiga pin varuvanavatrukku serpu ani kandupidiga. So serpu ani appdin solittu ungalku question vandhuchuna adhu da ungalku adjoint matrix pin varuvanavatrukku serpu ani kandupidiga. So idhula vandu rendu matrix irukku 2 cross 2 matrix koduthirken 3 cross 3 matrix aduthum 3 cross 3 matrix. இப்ப ஃபர்ஸ்ட் 2 cross 2 matrix பாப்போம். ஆனா 2 cross 2 matrix வந்து நீங்க கோஃபாக்டர் matrix வந்து ஈஸியான மெத்தட். அது என்னன்னா ஏன் ஒரு matrix வந்து இந்த மாதிரி 2 cross 2 ல கொடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து மெயின் டயகனல் சொல்வாங்க. இந்த AD வந்து மெயின் டயகனல் சொல்வாங்க. அடுத்து இந்த BC இருக்குல்ல இது வந்து உங்களுக்கு சப் டயகனல் சொல்வாங்க. இது வந்து சப் டயகனல். இப்ப நம்ம என்ன பண்ற போறோம்னா மெயின் டயகனல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மெயின் டயகனல்ல ஏ இருக்க இடத்துல டியூ, டி இருக்க இடத்துல ஏவும். அடுத்து சப் டயக்னல்ல என்ன பண்றோம்னா நம்ம சைன் மட்டும் மாத்திக்கிறோம். சப் டயக்னல்ல என்ன மாத்துறோம், சைன் மட்டும் மாத்துறோம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஃபார் ஃபைண்டிங் 2 கிராஸ் 2 மேட்ரிக்ஸ். இப்போ இந்த சம்முக்கு பார்க்கலாம். இந்த சம்முக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கோஃபாக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதாவது அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க ஸ்ட்ரெயிட் ஃபார்ம்லா இது. இந்த வேல்யூ இருக்குல்ல அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் சேர்ப்பு அணி இதை மட்டும் மாத்தி எழுதுங்க. அதாவது இந்த மெயின் டயக்னல்ல 2 - 3 ஓகேங்களா. அடுத்து இந்த சப் டயக்னல் இருக்கு பாருங்க அதுக்கு நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க 4 6. ஆனால் நெகட்டிவ் சைன் மட்டும் மாறும். இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், இங்கேயும் ப்ளஸ்ஸும் மைனஸ். சைன் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். அதாவது நெகட்டிவால மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ 2 cross 2 மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின் டயக்னலில் நம்பரை மாற்றணும், சப் டயக்னலில் சிக்னேச்சர் மாற்றினா உங்களுக்கு அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் சேர்ப்பு அணி கிடைச்சிரும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 cross 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 cross 3 மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணோன்னா இந்த இடத்துல நான் ஒரு ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு எப்போதும் ஐஜே பவர் அப்படின்ற மாதிரி வரும், -1 பவர் ஐஜே அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்லாக வரும். அதை விட நீங்கள் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்போதும் 1 cross A11 எலிமெண்ட், இது வந்து A11 எலிமெண்ட். இந்த A11 எலிமெண்ட் வந்து பாசிட்டிவ், அடுத்து வந்து நெகட்டிவ், அடுத்து பாசிட்டிவ், அது மாதிரி அப்படியே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படியே ஆல்டர்னேட் சிம்பிளா போங்க. A11 அதாவது ஃபர்ஸ்ட் உங்களோட கோஃபாக்டர் மேட்ரிக்ஸ் ப்ளஸ்ல வரும், நெக்ஸ்ட் மைனஸ்ல வரும், நெக்ஸ்ட் ப்ளஸ், நெக்ஸ்ட் மைனஸ், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும், இதில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம கோஃபாக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். கோஃபாக்டர்னா என்ன நான் சொல்லியிருக்கேன், இணைக்காரணிகள். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம இணைக்காரணிகள் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ அட்ஜாயின்ட்டோட மேட்ரிக்ஸோட ஃபார்முலா என்ன, அட்ஜாயின்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு கோஃபாக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். அட்ஜாயின்ட் ஏன்றது என்ன, கோஃபாக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். அந்த கோஃபாக்டர் மேட்ரிக்ஸ் தான் நான் என்னன்னு டினோட் பண்றேன்னா AIJன்னு டினோட் பண்றேன். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் கோஃபாக்டர், இணை காரணிகள், கோஃபாக்டர் அப்படின்னா அந்த நம்பருக்கு கோஃபாக்டர் கண்டுபிடிக்க போறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நம்பரையும் கூட சேர்த்து அந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம்ல அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஆனா அது தப்பு. கோஃபாக்டர், இணை காரணிகள், அந்த நம்பர், அந்த பர்டிகுலர் நம்பரோட இணைக்காரணி கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது இது இந்த மேட்ரிக்ஸ்ல இந்த 2-ஓட இணைக்காரணி நான் கண்டுபிடிக்க போறேன். இந்த 2-ஓட இணைக்காரணி கண்டுபிடிக்கணும்னா லீவ் த கரஸ்பாண்டிங், அதாவது அதுக்கு நேரா உள்ள ரோவையும் அதுக்கு நேரா உள்ள காலமும் விட்டா பேலன்ஸ் என்ன வருது, அதான் அதோட இணைக்காரணி. அப்போ உங்களுக்கு இதோட இணைக்காரணி எப்படி எழுதணும்னு தெரியும். அந்த 2-க்கு நேரா உள்ள ரோ, அந்த 2-க்கு நேரா உள்ள காலம் விட்டா ரிமைனிங் என்ன, இதுதான் உங்களோட இணைக்காரணி. அப்போ என்ன வருது, 4 1 7 2 4 1 7 2 ஓகேங்களா.
ஸோ அதே மாதிரி அந்த பிளஸ் மைனஸ் அது போட்டுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இந்த ஃபோரோட இணைக்காரணி கண்டுபிடிக்க போகிறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி இணைக்காரணிலாம் எழுதி வச்சுருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தடவை நான் சொல்கிறேன். இந்த ஃபோரோட இணைக்காரணி, இதுக்கு நேராக உள்ள ரோ, இதுக்கு நேராக உள்ள காலம் விட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் என்ன வருது பாருங்கள், 2 1 3 2. 2 1 போட்டிருக்கேன்னா 2 1 3 2, இதுதான் ப்ரொசீஜர். இணைக்காரணி கண்டுபிடிக்கணும்னா அந்த அந்த பர்டிகுலர் எலிமெண்ட், அந்த எலிமெண்ட்டோட கரஸ்பாண்டிங், அதுக்கு நேராக உள்ள ரோ, அதுக்கு நேராக உள்ள காலம் லீவ் பண்ணிங்கன்னா மற்றதை வந்து 2x2 மேட்ரிக்ஸாக நம்ம எழுதிடுவோம், 2x2 எழுதணும். இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துப்போம். ஸோ ஜென்ரலாக இது மேட்ரிக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் தான். அதாவது டிட்டர்மினன்ட் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம், 4 2s are என்ன வரும் உங்களுக்கு, 4 2s are 8. அடுத்து வந்து இங்கே வந்து நெகட்டிவ் சைன் வரணும், 7 1s are 7. அதே மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், இங்கே வெளியில் நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது அதை போட்டுக்கோங்க, 3 2s are 6. மைனஸ் அடுத்து வந்து நெக்ஸ்ட் சப்டைங்கல் பண்ணும்போது எப்போதுமே நம்ம மைனஸ் போடுவோம், -3 1s are 3. அதே மாதிரி அடுத்த மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த கோஃபேக்டர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதை இதை ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நீங்கள் கண்டுபிடிங்க, ஒவ்வொரு இணைக்காரணி, ஒவ்வொரு இணைக்காரணியும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இதுதான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இப்போ நான் அஜாயின் மேட்ரிக்ஸ்னா என்ன சொன்னேன், கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறது தான் அஜாயின் மேட்ரிக்ஸ். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறது தான் அஜாயின் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம அஜாயின் மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம், அதாவது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். அதாவது இந்த ரோவை அப்படியே காலமாக எழுதுங்க, 1 -3 9 1 1. அடுத்த ரோவா அடுத்த காலம் 1 1 -5. அதே மாதிரி -1 1 -1. ஸோ இப்படி தான் இதை அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், ப்ளீஸ்.